ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ப்ளாக் ஈவினிங் 5:30 ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையிலேருந்து மழை பெஞ்சிட்டு இருந்தனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டாகவே இருக்க மாதிரி இருக்குது, சீக்கிரமாகவே இருட்டின மாதிரி இருக்குது. கிளைமேட் நல்லாயிருக்கு, வேர்க்கவே இல்லை. ஸோ சீக்கிரமாகவே கொஞ்சம் குருமாலாம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு டின்னருக்கு வந்து இன்றைக்கி நைட்டு சப்பாத்தியும் முட்டைக்கோஸ் வச்சு ஒரு சிம்பிளான குருமாவும் தான் செய்ய போகிறேன். அந்த ரெசிபியெலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கிளைமேட் இன்னும் வந்து கொஞ்சம் மழை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் ஏசி போட்டுட்டு தான் தூங்கணும், இன்னும் ஏசி இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மாவு நான் எப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம். எப்போயுமே வந்து நான் ஓமம் சேர்த்து தான் சப்பாத்தி மாவு பிசைவேன். ஸோ இப்போ மாவு சேர்த்துட்டு அதுக்கு மேலே தண்ணி தெளித்து தெளித்து பிசையாமல் முதலே தண்ணி தேவையானதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் மாவு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு கப்பு தண்ணிக்கு 2 to 2.25 கப் அளவுக்கு கோதுமை மாவு தேவைப்படும். மாவு வந்து நைஸாக இருந்தது அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் தண்ணி கூட குறைய இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு தடவை பிசைஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹஸ்பண்ட் வந்து குருமாக்கு தேங்காய் உடச்சிட்ருக்காரு, சிட்டுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும், உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கான், அவனுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்கன்ட்டு. சரி, துருவி கொஞ்சம் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கேன் அவரை. ஸோ பார்த்திங்களா, மாவு ஜஸ்ட்டு ஃபோர்க் வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கையால் பிசைஞ்சிடலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது, தண்ணி எக்ஸ்ட்ராவெல்லாம் தேவைப்படாமல் நல்லா இந்த மாதிரி ஈஸியாக பிசைஞ்சிட முடியும். ஸோ நல்லா ஒரு தடவை ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையால் பிசைஞ்சு வச்சிட போகிறேன். உடனே செய்ய போகிறதில்ல, மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஊறுச்சுன்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அதனால தான். ஸோ இது பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா குருமாக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். டின்னர் வந்து பார்த்திங்கன்னா எப்படியுமே 6:30 சாப்பிட்ருவோம். ஸோ அதனால் 5:30 வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ இது இருக்கட்டும், நல்லா கொஞ்சம் 1/2 மணி நேரம் ஊறுச்சுன்னா சூப்பராக இதாகிடும். முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப நாளாக வாங்கினது, 1/4 கிலோ அளவுக்கு இருந்துச்சு. அதை தான் இப்போது கட் பண்ணி குருமாக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாகவே கட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். பொடி பொடியாக கட் பண்ணணும்னு இல்லை, நான் வந்து பாருங்கள் நல்லா லெங்க்த்தியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சிம்பிளான மசாலா அரைச்சி தான் செய்ய போகிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், வேறு எந்த காயுமே இது கூட சேர்க்கல. நீங்கள் இதே மசாலா அரைச்சி உங்களுக்கு பிடிச்சமான மிக்ஸ்டு வெஜ்ஜிஸும் செய்யலாம், இல்லை வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு கூட செய்யலாம், இல்லை முட்டை வேக வச்சு கூட செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 2 சில்லு தேங்காய் எடுத்துருக்கேன், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை வறுத்ததுனாலும் சரி பச்சைனாலும் சரி, 5-6 முந்திரி பருப்பு, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 2 கிராம்பு, 1 ஏலக்காய். இது போக நம்ம கரம் மசாலாலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்க்காமல் வெறும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ஒயிட் குருமா மாதிரி இருக்கும், அதுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி காரத்தூள் சேர்த்து செய்ய போகிறேன், அதனால 2 பச்சை மிளகாய் மட்டும்தான் அது கூட சேர்த்துருக்கேன். ஸோ இப்போது பேன் சூடு பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தனியாக வச்சுருக்கனால நான் இந்த மசாலா கூட அரைக்கலை, இல்லைனா நீங்கள் தேங்காய் கூடையே கூட இஞ்சி பூண்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம், இல்லை நீங்கள் நசுக்கி சேர்த்தாலுமே கூட ஓகே. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ எண்ணெய் காயறதுக்குள்ளே தக்காளி ஒன்றும் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பல்லாரி வெங்காயமே கூட கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருக்கேன். ஸோ பெரிய கத்தியாக இருக்குது, ஆனால் மொட்டையாக இருக்குது, இது வந்து ஷார்ப்பாக இல்லை, தக்காளி கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் வந்து ஷார்ப் பண்ணணும், வீட்லேயே ஷார்ப் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ ஹஸ்பண்ட்டை கொடுத்ததை சரி பண்ணி கொடுக்க சொல்லணும். எண்ணெய் சூடாகிடுச்சு, இப்போது கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை தாளிச்சிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். முட்டைக்கோஸ் வந்து நார்மலாக நம்ம கூட்டு பொரியல் அந்த மாதிரி தான் செய்வோம், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயே கூட சூப்பராக இருக்கும். ஸோ அபிக்கு ரொம்ப பிடிக்கும் அது. என் சிஸ்டரும் பண்ணுவாள், அவள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பில் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி குருமா மாதிரி பண்ணுறது. ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், வதங்கினதுக்கப்புறமா அது கூட 1 டேபிள் ஸ்பூனோ இல்லை டீஸ்பூனோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். வீட்டில் அரைச்சது தான், ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோவுக்கு மேலே இஞ்சி வாங்கிட்டு வந்துட்டார், அதனால் நிறையவே அரைச்சி ஒரு பாட்டில் வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் ஒரு இது வந்து ஃப்ரீசர்லேயும் வச்சு வச்சுருக்கேன். ஸோ 5-6 மாதத்துக்கு எனக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இருக்குது. ஸோ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்தேன், தக்காளி சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கேன். ஸோ மூடி போட்டு விட்டுறலாம், அது கொஞ்சம் தக்காளி நல்லா கரைஞ்சி வேகட்டும். அபி வந்து ஃபோன் பேசிகிட்ருக்கான், வீடியோ காலில் இருக்கான், ஹஸ்பண்ட் பேசிகிட்ருக்காரு, இவனுங்க ரெண்டு பேரும் எப்படி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கானுங்க பாருங்கள். ஸோ நான் வந்து கொஞ்சம் அவங்க கான்வர்சேஷன் கேட்டுட்டு இந்த பக்கம் வந்திருக்கேன். ஸோ இது வந்து நல்லா வதங்கணும், இப்போ இருக்க நாட்டு தக்காளியெலாம் வதங்கவே மாட்டேங்குது பாருங்கள். எவ்வளோ நேரம் ஒரு 5 நிமிஷம் கிட்டத்தட்ட சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டு போயிருந்தேன், அப்படியுமே கூட நல்லா மசியலை. ஸோ கரண்டியாலேயே கொஞ்சம் நல்லா மசிச்சுட்டு மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், ஏன்னா 2 பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கேன் பார்த்தீங்களா. நான் வந்து இப்போ கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்க்குறேன், உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூளோ இல்லை பச்சை மிளகாவோ சேர்த்துக்கோங்க.
ஸோ அந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போக வதங்கினதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் இதை கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மூடி போட்டு விட்டுற போகிறேன். முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலா இது கூட சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம், அந்த மாதிரி ஓப்பன் பேன் இல்லை அப்படின்னா வதக்கிட்டு மசாலாவையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டு எடுத்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அது கொஞ்சம் வெந்துட்டுருக்கு, அவன் இன்னும் ஃபோன் பேசிகிட்ருக்கான். நானும் வந்து ஒரு 5 நிமிஷம் பேசிவிட்டு சிட்டு டெட்டு கூட பேசிகிட்ருக்கேன். சிட்டு வந்து டெட்டு காதை வச்சு நல்லா கடித்து சவச்சிக்கிட்டு இருந்தான், அதான் கேட்டுட்ருக்கேன். ஏன்டா அவனுக்கு காதை கொடுத்துட்ருக்க, நீ உட்காந்து காதை கடிச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்கிட்டையும் எப்படி பசங்கக்கிட்ட பேசுவாங்களோ அதே மாதிரி இவங்ககிட்டையும் நான் நல்லா அரட்டை அடிச்சிட்ருப்பேன். இப்படி தான் டைம் பாஸ் ஆகும். ஸோ இவனுங்க கூட பேசியே எனக்கு நல்லா டைம் பாஸ் ஆகிடும். ஸோ இன்னும் அவங்க அப்பா பையன் கதை அடிச்சிட்ருக்காங்க. சரி, நான் வந்து ஏற்கனவே கழுவி வச்சுருந்த பாத்திரம், அதாவது ஈரம் போனது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு. ஜாடி வந்து இன்னும் கொஞ்சம் காயாமல் இருந்தது. ஸோ அதனால் காஞ்சதுக்கப்புறமா எடுத்துடலான்னு அதை விட்டுட்டேன். பாக்கி இதை மட்டும் கையோடு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு, ஏன்னா அப்பப்போ வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னா நிம்மதியாக இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக இந்த கிச்சனில் பாத்திரம் கழுவுறது நின்றுட்டுருக்கதெல்லாம் கொஞ்சம் கடுப்பான வேலையாக தெரியும். அதனால் அதுக்கு முன்னாடியே எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி வேலை முடிச்சிடுறது. ஸோ முட்டைக்கோஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா இதில் சேர்த்துட்டு அடுப்பு பாருங்கள், சிம்லேயே தான் வச்சு ஸ்லோ குக்கிங் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். குக்கரில் செய்யலாம், பட் என்ன ஆகும்னா அந்த முட்டைக்கோஸ் ஃபுல்லாக மசிஞ்சு ஒரு மாதிரி கூட்டு மாதிரி டெக்ஸ்சர் ஆகிடும். குருமா அப்படிங்கிறப்ப நமக்கு சாப்பிட்றப்ப அந்த முட்டைக்கோஸ் பீஸும் தட்டுப்பட்டதுன்னா நல்லாயிருக்கும். அதனால் ஓப்பன் பேனில் செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் முட்டைக்கோஸ் நமக்கு முழுசாகவே இருக்கும். ஸோ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கிறேன். ஏன்னா நம்ம எதுவுமே வதக்கி அரைக்கலை, அப்படியே பச்சையாக தான் தேங்காய் எல்லாமே சேர்த்துருந்தோம் இல்லையா. அதனால் கொஞ்சம் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிட்டு இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குருமா கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா முட்டைக்கோஸ் தனியாக இது தனியாக எதுவும் மிதக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நிலக்கடலை ப்ளஸ் முந்திரி பருப்பு போட்டனால கொஞ்சம் திக்காகும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்து சரி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்தேன் லாஸ்ட்டாக, வாசனையாக இருக்கும் அப்படின்னு. ஸோ சிம்மில் வச்சுருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி வந்து கொஞ்சம் ஒரு 1/2 நேரம் 1 மணி நேரம் கழித்து தான் செய்யலான் இருக்கேன். ஸோ அதனால் இப்போது சைட்லலாம் எண்ணெய் தெரித்து அந்த மசாலா இது பண்ணது கட் பண்ணதெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா, அது சிம்மில் வச்சுருக்க டைமில் ஸ்டவ்வையும் துடைச்சிட்டு யூஸ் பண்ண அந்த மிக்சி ஜாரு காய் கட் பண்ணது அது எல்லாத்தையுமே கூட போய் விளக்கி வச்சிட போகிறேன். அதுக்குள்ளே எதுவுமே கூட நமக்கு ரெடி ஆகிடும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தெலுங்கு படம் போடலாம் அப்படின்னு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், ஜிஃபைன்னு இருக்கிறத எதையாவது அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு படம் பார்க்கணும். ஸோ ஹிந்தி, தமிழ் அப்படி மலையாளம்லாம் பார்ப்பேன், இன்றைக்கி வந்து தெலுங்கு பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ பாத்திரம் பாருங்கள், கொஞ்சம் தான் இருந்தது, கடகடன்னு கழுவிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் செய்யணுன்னா எனக்கு பயங்கர அலுப்பாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கழுவிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் இருக்கும், அதை மட்டும் டக்குன்னு கழுவிடலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சது. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் பாத்திரம் இருக்காது, சாப்பிட்ட தட்டு அந்த இதுதான். சப்ஜி வந்து அப்படியே கூட தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், நெக்ஸ்ட் டே சூட் பண்ணி சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ காலையிலேக்கும் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன், இவ்வளோ இருக்கிறது ஒரே வேலையெல்லாம் சாப்பிட முடியாது. ஸோ கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 5 நிமிஷம் வச்சிடலாம் அப்படின்னு சிம்மில் வச்சுட்டு சும்மா நின்றுட்டுருக்க நேரத்தில் அதுக்கு சப்பாத்திக்கு வந்து உருட்டிடலாம் அப்படின்ட்டு. அவர் ஒரு 3 சப்பாத்தி வேணும்னாரு, எனக்கு ஒரு 2. ஸோ 5 சப்பாத்தி பண்ணால் போதும். உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ பசிக்குதோ அந்த டைமில் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ எக்ஸ்ட்ரா 1-2 செஞ்சு வச்சிடுறது, சில டைம் 3 போதும்னு தோணும். அப்புறம் சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா திருப்ப 2 கேட்பார். இவருக்கு வந்து இதே கெட்ட பழக்கம், உங்கள் வீட்லேயும் இப்படி இப்படி தானான்னு சொல்லுங்கள். ஒரு 3 தோசை சாப்பிடுவார் போதும்ன்றவார். நான் எனக்கு 2 சுட்டு முடிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு சட்டியெல்லாம் வலித்து கரண்டியை கொண்டு போய் கழுவுறதுக்கு சிங்கில் போட்டுருவேன். அதுக்கப்புறம் கேட்பார், கல் ஆஃப் பண்ணிட்டியா, இன்னொரு தோசை கொடுக்குறியா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 தோசை உள்ளே போகும். அது என்னன்னு தெரியலங்க, எங்கள் வீட்டில் மட்டுமா இல்லை எல்லார் வீட்லேயும் அப்படியான்னு தெரியல. எப்போ பாருங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு எனக்கும் சுட்டு முடிச்சதுக்கப்புறமா அத்தனை தடவை போய் போய் கேட்டுட்டு வருவேன், இன்னும் வேணுமா வேணுமானா இல்லை வேண்டாம் போதும் அப்படின்றவார். கரெக்டாக நம்ம ஆஃப் பண்ணி இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா திருப்ப 1 கொடுக்குறியா அப்படின்னு கேட்பாரு. கோமா தான் இருக்கும், சரி ஐயோ பாவம் அப்படின்ட்டு அப்புறம் திருப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். அது முக்கவாசி நடக்கிற வேலை தான். சரி என்னைக்காவது சரி எக்ஸ்ட்ரா சாப்பிட்றாரு அப்படின்னு ஒன்று சுட்டு வச்சிட்டோன்னா அன்னைக்கு பார்த்து எடுத்துக்க மாட்டார். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ சப்ஜி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பாருங்களேன், டிராஃபிக் கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்தேன். எங்கடா போகிறீங்க எல்லோரும் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் தோணும். ஈவினிங் டைமில் ஆஃபீஸ்லேருந்து வர்றவங்க போகிறவங்க எல்லாம் வண்டி பிஸியாக இருக்கும் அந்த நேரத்தில்.
ஸோ பாருங்கள், ஒரு தெலுங்கு படம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு போட்டு விட்டுருக்கேன். சிட்டுட்டும் பார்த்தீங்கன்னா கதவு முக்காவாசி நான் கிரில்ல மட்டும் பூட்டிட்டு திறந்து வச்சுருப்பேன், ஏன்னா அவனுங்களுக்கு வந்து கொஞ்சம் வெளியில் வேடிக்கை பார்ப்பானுங்க அதனால். ஸோ திறந்துருந்தால் அவங்க கொஞ்சம் இங்கே அங்கே அலைவானுங்க, யாராவது வர்றவங்களை பார்த்து கொஞ்சம் குலைப்பானுங்க, அவங்க கூட விளையாடணும் அப்படின்னு பார்ப்பானுங்க. ஸோ படம் பார்த்துட்டு இருந்தேன், அதுக்குள்ளேயே ஃப்ரெண்டு வாக்கிங் போகலான்னு மெசேஜ் போட்டிருந்தாங்களா, சரி நீங்கள் படத்தை கண்டினியூ பண்ணுங்கள், நான் சப்பாத்தி செஞ்சு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே விட்டுட்டு வந்து சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். நானுமே கூட ரெண்டு சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டதுக்கப்புறம் நடந்தால் நல்லது தானே, வந்து பெருசாக ஒன்றும் வேலை இருக்காது. ஸோ இந்த மூவியை வந்து மறுநாள் தான் கண்டினியூ பண்ணணும், எப்பயும் ஃபுல்லாக பார்த்துருவோம், இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் பாதியிலே விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. சரி ஓகே, திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்தே பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தார், நான் இந்த பக்கம் அந்த பக்கம் அலைஞ்சிட்டு இருந்தனால ஃபுல்லாக பார்க்கல. ஸோ அந்த படம் எப்படி இருக்குன்னு அடுத்த வ்ளாகில் சொல்கிறேன் நான், ஏதோ புது படம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கடகடனே நல்லா ஃபுல்கா மாதிரி போடாமல் உள்ளே எண்ணெய் தடவி முக்கோணமாக இந்த மாதிரி போட்டு எடுக்கிறேன். குருமா வந்து வாசனை நல்லா கம கமன்னு மட்டன் குழம்பு மாதிரி வந்தது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், செஞ்சுட்டு அவருக்கு முதல்ல போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன். சூப்பராக வந்திருந்தது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். லவ் யூ ஆல்.